மெற்கூரி யூடியூப் சேனல்களுக்கு வணக்கம் பொதுவாக வந்து ஒரு நியானானா நானா வந்து டெலிகாஸ்ட் ஆன பிறகு அது வந்து அந்த அதோடைய வீடியோ கிளிப்ஸ் வந்து ரொம்ப வைரலாகும் நிறைய சோசியல் மீடியாவில் பகிரப்படும் ஆனால் முதல் முறை ஒரு நியா நானாவுடைய எபிசோடு வந்து டெலகாஸ்ட்டுக்கு முன்னாடியே அதிகமாக வைரலாச்சு டெலகாஸ்ட்டுக்கு முன்னாடியே அது பல விவாதங்களை ஏற்படுத்துச்சு அப்படி ஒரு நியானானால பெரிய சம்பவம் பண்ண ஒரு ரெண்டு பேர்தான் நம்ம இன் இன்டர்வியூ பண்ண போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் நீங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு ஒரு பாடல் பாடி எனக்கு இந்த ஷோ ஸ்டார்ட் பண்ண ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஒரு பாடல் பாடுறீங்களா கண்டிப்பா நல்லா பிடிங்கண்ணா ஒரு தாய் மக்கள் நாம் எல்வோம் ஒன்றே எங்கள் குலம் எல்வோம் தலைவன் ஒருவன் தான் சமரசம் எங்கள் வாழ்வென்போம் சூப்பராக இருந்துச்சு சார் எனக்கு இப்போ ஒரு உண்மையில ஒரு கேள்வி இருக்கு நீங்க என்ன சின்ன சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் நீயா நானால தான் நாங்க ரெண்டு பேரும் சந்திச்சோம் முதல் முறை நீயா நாளில் தான் சந்திச்சோம் எப்படி இருந்துச்சு முதல் சந்திப்பு உங்களுக்கு முதல் சந்திப்பு நெல்லையில இருந்து அபுபக்கர் ஒருத்தர் வந்திருக்காருன்னார் ஆனா அவரோட குரலை பார்த்து நான் பிரமிச்சுட்டேன் அந்த சார் கேட்கிறாரு கோபி சார் கேட்கிறாரு கேட்கும்போது இந்த மாதிரி நல்ல உச்சக்கட்டத்தில் பாடக்கூடிய ஒரு பாட்டுன்னு சொல்லும்போது அவர் வந்து ஆரம்பிக்கும்போது போது லோல தான் ஆரம்பிச்சார் சிம்மாசனாதிபர்கள் நகரே வந்து ஜெய ஜெயா

இன்றைக்கி அந்த நிகழ்ச்சியினுடைய தாக்கம் வந்து எப்படி ஏற்படுத்தியது என்று என்றால் சமய நல்லிணக்கத்தை ஜாதி மத வேறுபாடுகளை களைந்து எரியக்கூடிய எடுத்துக்காட்டாக இருந்தது அந்த இஸ்லாமிய பாடல் பாடும் பொழுது அங்கே அந்த மதம் இந்த இது எண்ணங்கள் இந்த ஜாதி மத பேதங்கள் எல்லாம் காண வரும் பிளண்டு அங்கே இந்த அடையாளம் வந்து தவிடுபடி ஆகி போயிடுச்சு நீங்கள் இந்த துறைக்குள்ளே எப்படி வந்தீங்க உங்களுடைய ஆர்வம் எப்படி ஏற்பட்டுச்சு எங்கள் அக்கு திருநெல்வேலி திருநெல்வேலி டவுன் பாட்டப்பத்து எங்கள் பாட்டப்பத்து பகுதியில் இருக்கிற தெருக்கல்ல இருக்கிற பகுதியில் ஒரு பத்திரகாளி அம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலில் ஒரு விழா நடக்கு அப்போ நாடக கலைஞர்கள் அப்போ நாடகம் நிறைய போடுவாங்க நாடக கலைஞர்கள் வருவதற்கு சற்று தாமதமாகிவிட்டது அப்போ பெரிய ஸ்டேஜ் மேடை போட்டிருக்கிறார்கள் அதில் நான் ஏற்கனவே அந்த பள்ளிக்கூடத்தில் பாடக்கூடியவனு எல்லாத்துக்கும் தெரிஞ்சனால ஏ மாப்பிள்ளை பாடுறா அப்படின்னு ஏற்றி விட்டாங்க பத்திரகாளி அம்மன் கோயிலில் தான் நான் முதல்ல பாடினேன் அது என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாது உலகத்தில் நான் தான் என்னை எப்படி வானத்தில் பறக்கிற மாதிரி ஒரு 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 எண்ணம் எனக்கு ஏற்பட்டுச்சு ஏன்னா தட்டுனதும் அவங்க கறவழி எழுப்பினதும் அவங்க என்னை நான் பாடி முடிச்சுட்டு மேடையை விட்டு கீழே இறங்கும் போது என்னை ஆற தழுவி மாப்பிள்ளை சூப்பரடா பாட்டு அப்படின்னு எல்லாம் சொன்னது அன்னைக்கு கிடைச்ச கைத்தட்டல்கள் தான் என்னை உருவாக்குச்சு எனக்கு இந்த கதையும் பயங்கர ஆச்சரியமாக இருக்குது நெல்லைய ஊபக்கர் ஒரு பெரிய இஸ்லாமிய பாடகர் அவருடைய முதல் பாடல் அம்மன் கோயிலில் தான் ஒரு ஸ்டேஜில் தான் பாடினார் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் சொல்லுங்கள் சார் என்னுடைய தாய் எங்கள் அம்மா வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க நீ நல்லா பாடுறடா வீட்டில் சந்தோஷமாக இருந்தால் அதுக்கு ஒரு பாட்டு கஷ்டமாக இருந்தால் அதுக்கு ஒரு பாட்டு அவங்களுடைய ஊக்கத்தில் அப்படியே பாடிக்கிட்டே வந்த கருமாரி கர்ணான்றதுக்கு பேர் வர்றதுக்கு என்னோட பேர் கர்ணன் தான் கருமாரின்னு பேர் வந்ததுக்கு என்னென்னா கருமாரி பாடல்கள் எனக்கு பரிச்சயம் ஒரு நிகழ்ச்சி மேடல் நிகழ்ச்சியில் பாடிட்டு இருக்கும்போது அப்போத்தைய அமைச்சர் வந்து அவர் இங்கே இல்லை மதுசூதனன் ஐயா வந்தாங்க நிறைஞ்ச மனசு உனக்கு தாண்டின்னு ஒரு பெரிய பாட்டு அந்த பாட்டு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நிமிஷம் அந்த பாட்டு ஒரே பாட்டு மனசு உனக்கு தாண்டி மகமாயி ஒன்னே நினைச்சு புட்டா தெடுதல் எல்லாம் சுகமாயி மறைகளும் இதை சொல்லும் மகமாயி கண்ணில் நெல்லை மாநகரம் தெரியுதடி காந்திமதி மதி இது வந்து காரைக்குடியிலே கொப்புடைய நாயகி அம்மா அப்படின்னு உலகத்துல இருக்கிற அந்த நூத்தி எட்டு அம்மனையும் பாடும் இப்படி பாடிட்டு இருக்கும்போது அந்த மினிஸ்டர் வந்தாரு பாட்டு நான் கண்ணை மூடிட்டு பாடிட்டு இருக்கேன் கண்ணை மூடிடுவேன் அது ஒரு மெடிடேஷன் மாதிரி முப்பத்தஞ்சு நிமிஷம் ஏறின ஒன்னு அந்த கருமாரி என்னாரு ஏன்னா கருமாரியை பத்தி பாடுறதில்ல கூப்பிட்டு எனக்கு ஒரு கொடுத்து கருமாரின்னு பட்டம் கொடுத்தாரு அதுல இருந்து அம்மன் பாடல்கள் எல்லாம் நிறைய பாடு கிட்டத்தட்ட இது வரைக்கும் குலசை முத்தாரம்மாவுக்கு மட்டும் முன்னூத்தம்பது பாடல்கள் கிட்ட இருக்கேன் வந்துட்டா வந்துட்டா முத்தாரம் வந்துட்டா வந்துட்டா முத்தாரம்மா வந்துட்டா 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 கேட்டவாரம் தந்துட்டா குலசை நகர் பட்டாணத்தில் குடிகொண்டருளும் முத்து மாறி கருணை சுடரை கண்ணில் ஏந்தி காத்தருளும் முத்து மாறி அப்படி இருக்கும் அதே மாதிரி வரல வரல முத்தாரம்மா எங்க வேஷம் கட்டும் அழக பார்த்து இது ஒரு ஹிட் சாங் இந்த பாடல்களுக்கெல்லாம் குலசேகரப்பட்டினம் திருச்செந்தூர் பகுதியில் கடை வச்சிருக்காங்க அங்கெல்லாம் ஓடும் ஆனால் அடியன் தான் பாடுன்றது தெரியாது மறக்க முடியாத மேடை அனுபவம் சொன்னாங்க பத்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அப்பொழுது டாக்டர் கலைஞர் அவர்கள் இருந்த மேடையிலே நான் அண்ணா அவர்களை பற்றிய புகழ் பாடலை பாடினேன் நான் ஒரு அனிப்பா பாட்டு அண்ணா மறைந்த பொழுது பாடிய பாட்டு தமிழ் மடக்கும் திசை எல்லாம் தேடினேன் உன்னை சான்றோர்தம் அவையெல்லாம் அலைய விட்டேன் கண்ணை கமழ்கின்ற பைத்த விழ காவியமே அண்ணா கலங்கி கதற விட்டு சென்றனையோ அண்ணா செல்றனையோ, ஓ அண்ணா எங்கே சென்றாய் நீ எங்கே சென்றாய் எங்களை ஏங்க விட்டு எங்கே சென்றாய் இதயத்தின் தீபமே எங்கே சென்றாய் அதன் பிறகு ஒரு பாடல் வந்து நீயா நானா நிகழ்ச்சியில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினேன் கலைஞர் அவர்கள் இறந்த பொழுது ஒரு நான்கு அவர் ஒரு வாரத்திற்குள்ளாக கலைஞரினுடைய புகழாஞ்சலி என்று ஒரு நிகழ்ச்சி நடத்தினார்கள் விஜய் தொலைக்காட்சியிலே நியாநானா நிகழ்ச்சி அதிலே கலைஞரை பற்றி ஒரு பாடு பாடு பாடல் பாடியிருப்பேன் கல்ல கருணாநிதி வாழ்கவே குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே மக்கள் உள்ளம் குடி கொண்ட உண்மை கலைஞர் வாழ்கவே குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே அண்ணா எனக்கு ஒரு அது யார் பாடு எனக்கு தெரியல ஷேக் முகமதுன்னு நினைக்கிறேன் எனக்கு கேள்விப்பட்டிருக்கா இச்சை மரத்து இன்ப சோலையில் அதை கொஞ்சம் பாடுங்கள நபிநாதரை இச்சை மரத்து இன்ப சோலையில் பாட்டு கேட்கறது கருமாறி ரொம்ப பிடிச்ச பாடல் எனக்கு அந்த பாடல அண்ணனுடைய குரல்ல கேட்கறதுக்கு எனக்கு பிரியப்படுற எனக்கு பிடிச்ச பாட்டு இச்சை மரத்து இன்ப சோலையில் நபிநாதரை இறைவன் தந்தா நந்த நாளையில் இறைவன் தந்தா நாளையில் நாழையில் ஈச்சை பரத்துகின்ற சோலையில் நாதரை இறைவன் தந்தா அந்த நாளையில் இறைவன் தந்தான் அந்த நாளையில் பாலை ஒரு புது மலராக பாவ இருள் துடைக்கும் ஒளி நிலமாக பாலை ஒரு புதுமலராக பாவ இருள் துடைக்கும் ஒளி நிலமாக ஈச்சை மரத்து சோலையில் நபிநாதரை இறைவன் தந்தான் அந்த நாளையில் இறைவன் தந்தான் அந்த நாளில் அருமை 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 இன்னைக்கும் நான் இந்த ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு சொல்றேன் மூணு மணி நேரம் இஸ்லாமிய பாட்டு கச்சேரி பண்ண முடியும் அடியனால பண்ணியிருக்கேன் அதே மாதிரி கிறிஸ்துவ நிகழ்ச்சி பண்ணியிருக்கேன் என்னுடைய சகோதரர் ஒருத்தர் சகோதரன் சொன்னபடி அவர் எல்லாம் சரதா இஸ்லாமிய பாட்டு படிப்பேன் சொல்லி எங்களை போட்டிக்கு வந்துடுவாங்க

பாண்டிச்சேரியில் இருக்காங்க ராஜம் லக்ஷ்மணன்ட்டு அவங்க வந்து காரைக்கால் பகுதியில் குடியிருந்தாங்க அவர் மாமா வந்து போலீஸ் இருக்கும்போது அங்கேருந்து நடந்து வேளாங்கண்ணிக்கு போவாங்க அப்போ வேளாங்கண்ணிக்கு போகும்போது அவங்க நடந்தே போவாங்க அப்போ அவங்க வேளாங்கண்ணிக்கு எனக்கும் நீ வாடா வேளாங்கண்ணிக்கு தான் வேண்டிக்கணும்னு சொல்லுவாங்க சரி போவேன் நானும் எந்த வெளிநாடுகளுக்கு போனாலும் அடியனுடைய குலதெய்வம் மேல்மலையின் வங்காள பரமேஸ்வரி பார்த்துட்டு வேளாங்கண்ணியை பார்த்துட்டு தான் போவேன் அது என்னுடைய பழக்கமாவே ஆகிடுச்சு நீல கடலில் ஓரத்தில் நீங்க இன்ப காவியமாம் காலத்திரையில் பொங்கும் கனக கருணை ஓவியமாம் தென்னை உயர பனை உயர சென்னல் முதிர்ந்து கதிர் பெருகே மின்னும் தாழை மடல் விரியும் வேளாந்தும் பூராம் நீல கடலின் இந்த பாட்டை பாடாமல் நான் மேடை விட்டு இறங்க முடியாது அதாவது இதை நீங்கள் இந்த சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம் ஒரு ச இது பாருங்க இவர் வந்து ஒரு சட்டையை போட்டிருக்கிறாரு ஒரு காவி கலரில் உத்தராட்ச மாலைகள் போட்டிருக்கிறாரு முதல்ல வந்து நான் இஸ்லாமிய பாட்டும் பாடுவேங்கிறாரு அடுத்தால பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ பாடலை ஒரு பாடுதாரு எங்க சார் இருக்கிற மதம் எங்க இருக்கிற சார் ஜாதி ஏ எத்தனை யோசித்தனுங்க கத்தியாச்சு கத்தி கத்தி தொண்டை தண்ணி வத்தியாச்சு சுத்தமாக சொன்னதெல்லாம் போரலியா மொத்தமாக காதிலதா ஏரலியா உன் மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம் நல்லபங்க எம் மதமோ ஆண்டவன் அந்த மதம் பொங்கட பொங்கட பொங்கடா பொல்லாத பூசலும் ஏசலும் ஏனடா கூட வாங்கடா 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 சொல்லாத சங்கதி சொல்லணும் கேளடா வந்தா முஸ்லிமா அதுல ஒரு வரி இருக்கல பாருங்க மனசுக்குள்ள நாய்களும் நரிகளும் நால் வகை பேய்களும் நாட்டியமாடுதடா மனிதனும் போர்வையில் நடக்குது பார்வையில் நடக்குது நான் கண்டம் இருகமாடா அடையாரும் திருந்தலியே இதுக்காக வருந்தலியே நீயும் நானும் ஒண்ணு இது நெசந்தா மனசுல எண்ணு பொய்யும் புரட்டையும் கொண்டு இந்த பூமியை புதுசா பண்ணு சும்மா சொன்னத சொன்னத சொல்லவா சொல்லாம என் வழி என் வழி செல்லவா அட உன்னதான் நம்புற நல்லவா உன்னாலே மாறுதல் வந்திடும் அல்லவா சமய நல்லிணக்கத்தை பிரிக்க நினைபவர்களுக்கு ஒரு சாட்டேடி இருக்கும் அதுல கணக்கில் ஒரு கூட்டலும் கழித்தலும் வகுத்தலும் பெருக்கலும் இருப்பது உண்மையடா கூட்டல் மற்றும் வாழ்க்கையில் நடக்குது பாவத்தை பெருக்குது இது என்ன ஜென்மமடா இப்ப புதுசா கணக்கெழுது இங்கு வரட்டும் நல்ல பொழுது இங்கு புதுசா கணக்கெழுது இங்கு வரட்டும் நல்ல பொழுது மழிய ஞான தங்கம் இங்கு நான் ஒரு ஞான சிங்கம் இத பார்த்தா பொய்கள் ஓடும் ரெண்டு போட்டா உலகம் மாறும் அட பத்திரம் 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 தீர்ப்பு நாள் பக்கத்தில் பக்கத்தில் வருது இது சத்தியம் 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 சத்தியத்தின் சங்கதி சீக்கிரம் வருது எந்த இறைவனை கூப்பிட்டாலும் உணர்வு இப்ப அல்லா இனிய நான கூட சொன்னேன் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அப்படின்னும் போது என்னமோ நம்ம உலகத்தில் மறந்துடுறோம்